ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதி சமையல். இன்றைக்கி வீடியோவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கெடாமல் நீண்ட நாள் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கப்பு உரித்த பூண்டு எடுத்திருக்கேன் சார். நான் பூண்டுக்கு ஒரு கப் எடுத்திருக்கேன்னா அதுக்கும் கம்மியாக தான் நான் இஞ்சி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்னென்ன ஆட் பண்ணலான்னா, ரெண்டு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் கொட்டி கிரைண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நல்லெண்ணெய் எதுக்கு ஊற்றுறோம்னா, நீண்ட நாள் வரும் கெடாமல் இருக்கணுன்றதுக்காக தான். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்மூத்தான பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் கிளாஸ் கண்டெய்னரில் சீல் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிரதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன் உங்களை. பாய்.